உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்து ப்ளவுஸில் வந்து மெயினாக ஸ்டிச் பண்ணுறதோட எந்த எந்த இடத்துல வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு கஷ்டமான விஷயமும் இருக்குது அது எல்லாமே நான் காட்டுறேன். மெயினாக பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் இந்த போர்ஷன் எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நான் எப்படின்னு காட்டுறேன். இந்த பைப்பிங் எப்படி ஒரு ரவுண்டு ஷேப்பாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும், எப்படி பைப்பிங் கொடுத்தா ஈஸியாக இருக்கும்னு காட்டுறேன். அதே மாதிரி இதில் பாருங்கள், மெயினாக இந்த பட்டி ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதில் முக்கியமாக பாருங்கள் இந்த சீம் லாஸ்ட்டில் கொடுக்குறீங்க இல்லையா, ஓவர் லாக் அடிப்போம். ஸோ இந்த ஓவர் லாக்கு இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் எப்படி கொடுக்கணும், ஓவர் லாக் இல்லாமல் நீங்கள் எப்படி இது ஃபினிஷிங் அழகாக கொடுக்கலான்னு காட்டுறோம். இந்த பட்டியை பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்குறது இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் சரிங்களா. உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ஃபினிஷிங் பாருங்கள், உள்ளே வந்து இந்த மாதிரி வைக்கும் போது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ இது எப்படி கொடுக்கணும்னு உங்களுக்கு காட்டுருக்கணும் சரிங்களா. ஸோ இது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. வீடியோ போகலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு நான் லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் கட் பண்ண ப்ளவுஸோட பேட்டர்ன் ஷீட்டு வச்சு கட் பண்ணியிருந்தது இல்லையா. ஸோ அது வந்து உங்களுக்காக இப்போது ஸ்டிச் பண்ணி காட்ட போகிறேன். கவனமாக பாருங்கள், ஒரு சில இடத்துல நான் எந்த மாதிரி ரெண்டு விதமான ஸ்டிச்சஸ் காட்டுவேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த ஸ்டிச்சை எடுத்து நீங்கள் தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ பேக் பார்ட் எடுத்துருக்கோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இப்போது பேக் பார்ட்டில் அதிகமாக நம்மளுக்கு வேலை இருக்காது. மோஸ்ட்லி பேக் பார்ட்டில் இந்த மடிப்போம், இந்த பேக்கில் இருக்கிற டாட்டை பிடிப்போம் சரிங்களா. ஸோ அதை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதை பாருங்கள் எப்படி மடிக்கணும்னு. இதை வந்து 1/2 இன்ச்சு இப்படி மடிக்கணும் சரிங்களா. திரும்பவும் இன்னும் ஒரு மடிப்பு மடிங்க ஓகேங்களா. அவ்வளோதான், இதை வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது இது ஸ்லீவ் ஓகேங்களா. ஸ்லீவ் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது கரெக்டாக அந்த 1 இன்ச்சு மடிப்பை நீங்கள் ஃபஸ்ட்டு மடிச்சிருங்க சரிங்களா. ஓகே, இப்போது இது ஸ்டிச் பண்ணோம். இப்படி பாருங்கள், இப்படி இப்படி ஒரு மடிப்பு மடிங்க, இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடிக்க போகிறீங்க சரிங்களா. பாருங்கள், இது வந்து பட்டி ஓகேங்களா. இது பட்டி வந்து 2 எடுத்துருக்கேன் நான் சரிங்களா. இப்போ இது எப்படி அட்டாச் பண்ணணும்னு காட்டுறேன் பாருங்கள். இது எக்ஸ்ட்ரா 4 பீஸ் எடுத்துருக்கேன் நான் சரிங்களா. 4 பீஸ் இருக்குது, இது எப்படி வைக்கணும்னு காட்டுறேன். இப்போ இதை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏரோ மார்க் சரிங்களா. இது ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட்டில் வர வேண்டிய 2 பீஸுங்க ஓகே. இப்படி இப்போ இது மேலே 2 பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க, அந்த திக்னஸ்க்காக தான் இது கொடுப்பாங்க சரிங்களா. இந்த பட்டி தான் முக்கியமாக பாருங்கள், 2 விதமாக தைக்கலாம். நான் அது உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காட்டுறேன் ஓகேங்களா. இப்படி ஒன்று ஆகிடுதுங்களா, இது ஒன்று ஆகிடுது சரிங்களா. நல்லா பாருங்கள், இது ஒன்று, இது 2மே பிளெயினானது கீழே வைங்க. நம்ம எது ஸ்டிச் பண்ண போகிறோமோ அது மேலே இருக்கணும், ஏன்னா இது ராங் சைடில் தான் நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம் சரிங்களா. நம்ம ஸ்டிச் பண்ண பிற்பாடு இது உள்ளே போயிடும். இப்படி வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த கீழே 1/2 இன்ச்சில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சிங் நான் போட போகிறேன் சரியா. இப்போ இந்த பட்டியை பாருங்கள், இது வந்து பைப்பிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆக்சுவலி இது வந்து கிராஸ் பீஸாக தான் நீங்கள் எடுக்கணும் சரிங்களா. ஸ்ட்ரெயிட் பீஸாக மட்டும் கட் பண்ணிடாதீங்க. அது ரீசன் என்னென்னா, இந்த கிளாத் வந்து இங்கே பாருங்கள் இப்படி ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் கிராஸ் பீஸாக கட் பண்ணால் மட்டும் தான் இதுமாதிரி ஸ்ட்ரெச் ஆகுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போது அந்த பீஸ் பீஸாக தான் நம்மளுக்கு இது இருக்கும். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது நம்ம ஜாயின் பண்ணோம். இந்த ஒரு ஸ்லாண்டிங் இருக்குது இல்லையா, ஓகே, இந்த ஸ்லாண்டிங்கை நீங்கள் இங்கே இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இது மேலே நீங்கள் இது இந்த கிராஸ் பீஸ் வருது இல்லையா, இதுவும் கிராஸ் பீஸ், இது அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் வைப்பீங்க சரிங்களா, இந்த மாதிரி, ஓகேங்களா. அதாவது இது வந்து நல்லா பாருங்கள், இந்த கிராஸ் பீஸு இந்த பாயிண்டடு இதை விட்டு வெளியே வரும், அதே மாதிரி இதுலேயும் வந்து அவுட்டராக வரணும். ரெண்டுமே ஒரே ஈக்குவல் சைஸில் எடுக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்கள், இது பாயிண்டட் வெளியே வருதுங்களா, இதுலேயும் வெளியே வருதா, நல்லா தெரியுது பாருங்களேன். இந்த மாதிரி கிராஸ் பீஸாக வச்சு இதில் லைட்டாக வெளியே வருது, இதுலேயும் வருது. ஸோ நம்ம இங்கே தான் ஸ்டிச் போடணும். அதாவது இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் நம்ம ஸ்டிச் போடுவோம் இப்போ சரிங்களா. ஆக்சுவலி சில நேரத்தில் இது நம்மளுக்கு கிளாத்து ஈக்குவல் சைஸில் கிடச்சிடும், சில நேரம் நம்மளுக்கு அவ்வளோ ஈக்குவலாக கிடைக்காது. ஸோ அதனால தான் ஒரு 1.5 இன்ச்சு கிட்ட எடுத்திங்கன்னா பேலன்ஸ் கூட நம்ம கட் பண்ணி அதை சரிப்படுத்திக்கலாம் சரிங்களா. இங்கே பாருங்கள், ஓகேங்களா. இந்த மாதிரி இது ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இந்த மாதிரி கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த லைட்டான ஸ்லாண்டிங் வெளியே வர்றது இந்த மாதிரி வரும் சரிங்களா. அது அப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு மெத்தட்னா, இன்னொரு மெத்தட் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஷார்ப் பாயிண்டடாகவும் வரும் சரிங்களா. இந்தமாரி ஷார்ப் பாயிண்டடாக இடத்துல சப்போஸ் உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டு தெரியல அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் நான் இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள். இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது ஓகேங்களா. இப்படி ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணிவிடுங்க, இதுவும் ஸ்ட்ரெயிட் பீஸாக கட் பண்ணிவிடுங்க சரிங்களா. இது உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இது ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுடுங்க ஓகேங்களா. ஒரு ஸ்கொயர் ஷேப்பாக இந்தமாரி ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வச்சுடுங்க. இப்போ இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு நீங்கள் ஸ்டிச் போடுவீங்க சரிங்களா. இதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக நம்ம போட்டு இது பண்ணோம். இங்கே லைட்டாக ஒரு 4 இன்ச்சு விட்டு 1/4 இன்ச்சில் எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அதேமாரி தான் வரும். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் பிகினர்ஸு, அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சென்டரில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க சரிங்களா. ஸோ இது உங்களுக்கு பைப்பிங் விட்டாது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட்டு பீசஸ்க்கு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ இதுதான் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது. இங்கே பாருங்கள், இந்த போர்ஷன் நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். சென்டர் டாட் பிடிக்கிறது சரிங்களா. இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி மடக்கிட்டு இந்த பாருங்கள், இந்த ஃபோல்டிங் கரெக்டாக ஒரே பிளேஸில் வருது பாருங்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், இதுவும் இதுவும் ஒரே பிளேஸில் வரணும் ஓகே. இப்போ இதை வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். இது உங்களுக்காகவே நான் கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் காட்டுறேன் பாருங்கள். இங்கே எடுத்துகிட்டு வருவேன் நான், அதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து முடிப்பேன் சரிங்களா. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மேலே வரக்கூடாது. இங்கே பாருங்கள், மேலே வந்து அதுக்கு பிறகு தான் மேலே வந்து சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா இதுதான் கரெக்டாக இருந்து இங்கே வந்துட்டு தான் நீங்கள் இங்கே வரணும். அதாவது அதுக்கு பிறகு வேணால் இங்கேருந்து வேணால் நீங்கள் போங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரியும் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே மேலேருந்து இது வந்தீங்கன்னா, இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்படி வந்து அந்த ஸ்லாண்டிங்காக வந்து இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சில பேருக்கு மேலேருந்து ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கீழேருந்து. உங்களுக்கு எப்படி வாட்டமே அந்தமாரி பாருங்கள். அடுத்தது இந்த டாட்டை பிடிங்க சரிங்களா. ஈக்குவலாக வச்சிடணும் 4 இன்ச் ஓகேங்களா. எல்லாத்துலேயும் நம்ம அதே மாதிரி தான் போடுவோம். ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே வரைக்கும் வரக்கூடாது, ஷார்ப் பாயிண்டடாக கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் வந்துட்டு தான் நீங்கள் அதோட ஜாயின் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக நான் இங்கே வரதில்லை, ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு தான் முடிச்சுட்டு இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வருவேன் நான் சரிங்களா. அதே போல் இங்கேயும் ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்குங்க சரிங்களா. இந்த ஈக்குவல் மீன்ஸ் இந்த ஈக்குவல் தான் நான் சொல்கிறேன், இது பெருசு இது சின்னதாக தான் இருக்கும், நீங்கள் அதை பார்க்காதீங்க. இங்கே பாருங்கள், இங்கே முடிப்பேன், அது பிறகு தான் இங்கே வருவேன், அவ்வளோதான் சரிங்களா. இப்போ அடுத்தது இந்த டாட்டை பிடிப்போம் சரிங்களா. கரெக்டாக நம்ம எப்படி மார்க் பண்ணியிருக்கோமே அது மேலே வைங்க, ஓகேவா. இங்கே பாருங்கள், ஸ்லாண்டிங்காக இந்த இடத்துல வந்து நின்றுட்டு தான் நான் வருவேன். ஓகேங்களா. அதே போல் இதுவும் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ அது அப்படியே நான் பிடிக்கிறேன் சரிங்களா. ஓகேங்களா, இது முடிஞ்செடுத்து ஓகே. இங்கே பாருங்கள், இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து இந்த இந்த பேட்ச் ஒர்க் எல்லாமே எப்போவுமே ஃப்ரண்ட்டில் நீங்கள் எடுத்தாந்து கட் பண்ண பாருங்கள் சரிங்களா. பேக்கில் வச்சு கட் பண்ணிடாதீங்க, பேக்கில் முதுவில் அது மார்க் அவ்வளோ சீக்கிரம் போகாது, பார்க்கவும் அசிங்கமாக இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி கப்பு வந்து நிற்கும் ஓகேங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க எப்போவுமே ஒரு வாட்டி சரிங்களா. இந்த பக்கத்துலேருந்து பிடிச்சி பாருங்கள், ஓகே ஈக்குவலாக தைச்சிருக்குமான்னு ஓகேங்களா. இப்போ இங்கேருந்து இங்கே, அப்போ தான் நம்ம மெஷர் பண்ணிக்கிறது சரியா இல்லையான்னு தெரிய வரும் ஓகே. இப்போ இது முடிஞ்சிடுது. இப்போ அடுத்தது பாருங்கள், முக்கியமாக இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுடுங்க, ஏன்னா நம்ம அரை இன்ச்சோட கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்தோம், அதாவது 3 இன்ச்சு எடுத்து 3.5 இன்ச்சு எடுத்தது. ரீசன் என்னென்னா அந்த ஷார்ப் பாயிண்ட்டுக்காக. ஸோ அதை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்க இந்த டாட்டும் கரெக்டான இடத்துல தான் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணிவிடுங்க சரிங்களா. ரெண்டுமே ஒரே மார்க்கிங்கில் இருக்கா, ஒரே லெவலில் இருக்கான்னு. அதே பிறகு இந்த அரை இன்ச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் நிற்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி கப்பு நிற்கணும் ஓகே. இப்போ அடுத்தது பட்டிக்கு போகலாம் சரிங்களா. பட்டியில் முக்கியமாக காட்டுற பாருங்கள், இதுதான் மெயினாக நான் காட்ட வருது. ஒரு ஒரு பட்டி வந்து உங்களுக்கு சிம்பிளாக எப்படி அட்டாச் பண்ணுவாங்கன்னு காட்டுவோம், இன்னொரு பட்டியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் காட்டுறேன் சரிங்களா. இப்போது ஃபஸ்ட்டு பட்டி பாருங்கள், இது நான் வந்து ஒன்லி கீழே மட்டும் தான் ஸ்டிச் அடிச்சிருக்கேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வருது, இங்கே காட்டுறேன் பாருங்கள், இது ஒரு ஃப்ரண்ட்டில் வருது சரிங்களா. இது ஒன்று ஃப்ரண்ட்டில் வரும், இந்த மார்க்கிங் பண்ணிக்க பாருங்கள், வெளியே பக்கமாகவே பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ரெண்டும் ஃப்ரண்ட்டு ஓகேங்களா. இது எப்படி அட்டாச் பண்ணுறது பாருங்கள், இது இந்த பக்கம் வரணும், இது இந்த பக்கம் வருது சரிங்களா. இப்போ இந்த கப்புக்கு இந்த ஏரோ மார்க் அதுக்கு தான் நான் போட்டு சொல்கிறேன், மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னு. உங்களுக்கு இதுக்கு கீழே இது, இந்த பீஸ்க்கு கீழே இது சரிங்களா. இதை இப்போ வந்து நான் இப்படியே அட்டாச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது சிம்பிளான மெத்தட் ஃபஸ்ட்டு காட்டுறேன், இது மோஸ்ட்லி நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணுறது. இதில் முக்கியமான விஷயம் நான் காட்டுறேன் பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படி பிடிச்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறேன் பாருங்கள், இதை வந்து நீங்கள் வந்து இந்த கார்னர் பீஸில் வைக்கக்கூடாது சரிங்களா, கொஞ்சம் முன்னால் தள்ளி வைங்க ஓகேங்களா. இது ரீசனும் நான் காட்டுறேன் பாருங்கள், ஸ்டிச் பண்ணது பிறகு எப்படி வரணும். ஏன்னா இது நீங்கள் வைக்கிறீங்க இல்லையா அரை இன்ச்சு, இந்த அரை இன்ச்சு எப்போவுமே இந்த கார்னர் பீஸ்லேருந்து இப்படி வச்சு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. இப்போ அரை இன்ச்சு அடிக்க போகிறோன்னா அந்த அரை இன்ச்சு கரெக்டாக உங்களுக்கு இப்படி பிடிச்சி ரெண்டுமே ஒரே ஈக்குவலில் நீங்கள் எங்கே ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ, அதாவது எங்கே ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அங்கே கரெக்டாக லெவலில் ஆரம்பிக்கணும் சரிங்களா. கொஞ்சம் முன்னே இருந்தாலும் இருக்கலாம், தவிர பேக்கில் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க, ஏன்னா இப்போ நான் காட்டுற பாருங்கள் அதால் என்ன ப்ராப்ளம்ஸ் ஆகணும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா. ஓகே, இதை வந்து நீங்கள் இது தான் பிடிச்சி இழுக்கணுமே தவிர இதை இழுக்கக்கூடாது. இந்த பீஸ் இது தான் பிடிச்சி இழுக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சி அதே மாதிரி இந்த பீஸ் இருக்குது பாருங்கள் உள்ளே இந்த டாட்டு, இதை வந்து நீங்கள் ஃபோல்டிங் பண்ணிடணும் இந்த மாதிரி. சரிங்களா? ஏன்னா அது வந்து ஸ்டிச்சஸில் வந்து அவ்வளோ கீழே பக்கமாக வந்து ஸ்டிச் ஆகக்கூடாது. அதனால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடக்கிடுவோம். இந்த மாரி ஃபோல்டிங் பண்ண பிறகு இப்படி ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தைங்க. கொஞ்சம் லேசாக ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சு தைச்சிருங்க. சரிங்களா? அப்படியே பிடிச்சி தைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இதை வச்சு இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். சரிங்களா? இந்த ஈக்குவலில் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டேன். ஓகே, முடிஞ்சது. பேக் பார்ட் இப்படி ஆப்போசிட்டில் இந்த பக்கம் ஆப்போசிட், இது ராங் சைடு, இது ராங் சைடு. ஓகேங்களா? இது ரைட் சைடில் இருக்குது, இது ராங் சைடு, ரெண்டுமே மேலே டாப். இப்போ இது ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது ரைட் சைடில் திருப்பி போட போகிறோம். சரிங்களா? இப்படி பாருங்கள், இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட்டு பார்ட். ஓகே, இப்போ கை ஜாயின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட். இப்போது ஸ்லீவ் எப்படி வச்சுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது ஸ்லீவ். சரிங்களா? இது ஸ்டிச் போட்ட இடம், இது ராங் சைடு. ஓகே, அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இது ரைட் சைடு, இது ராங் சைடு. ஓகேவா? இப்போது இது ஃப்ரண்ட்டு எதிர்க்கு. ஓகே, அப்போ இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது பேக். ஓகேவா? இப்போ இது ரைட் சைடில் நெக்கு பேக் சைடு இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் பேக் சைடு நம்ம இந்த ஹேண்டு பார்க்கணும். சரிங்களா? இந்த ராங் பீஸில் பேக்கு இந்த சைடு எதிர்க்கும், ஃப்ரண்ட்டு இது எதிர்க்கும். இது ரைட் பீஸு, இது ராங் பீஸு. சரிங்களா? ரைட் மேலே ராங் வைப்போம் இந்த மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு முன்னால் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டேன் நான். எப்போவுமே நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே இது எல்லாமே மெஷர் பண்ணி காட்டுறதுனால உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்காது. மெஷர் பண்ணி அங்கங்கே மார்க்கிங் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? இப்போது வேறு ஐடியாவும் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இது வந்து எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னால் இது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்போது இது பேக் போர்ஷன். சரிங்களா? இதுவும் பேக்கு. இதை நீங்கள் வந்து இதில் நீங்கள் வச்சு பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நல்லா ஃப்ரீயாகவே வருது. சரிங்களா? ஸோ இது நம்மளுக்கு கரெக்டாக இங்கே வந்து ஃபினிஷிங் ஆகுது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கரெக்டாக ஆகுது. இந்த நாச்சஸும் ஒன்றா சேருது பாருங்கள். ஸோ இது நம்ம வச்சுக்கிறது கரெக்டான. ஓகேங்களா? கரெக்டாக தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறோம். எப்போவுமே ஹேண்டை நம்ம வந்து இழுக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்லீவை பாடி போர்ஷன் தான் நம்ம இழுத்து தைக்கணும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்கிறேன், இது ரைட்டு பகுதி. ஓகேங்களா? ஸ்லீவ் தான் ராங் சைடு, அது பேக் பார்ட்டு. அதை வந்து நீங்கள் இது மேலே வைப்பீங்க. ஓகேங்களா? இங்கேருந்து நீங்கள் வேணும்னா இங்கே பின்ஸ் குத்திக்கிங்க. சரிங்களா? இது நான் ஒரு மெத்தட் காட்டுறேன் இருங்க. இப்போ இந்த மாதிரி பின் இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம இங்கே குத்துறோம். சரிங்களா? இது டெஃபினட்டாக இங்கே குத்துருங்க, இல்லைனா பிகினர்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த ஷேக் ஆச்சுன்னா, இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இங்கே சுருக்கம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா. அடுத்தது நம்ம பார்த்தோம், இங்கே பாருங்கள், இது வந்து எப்போவுமே இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சரியாக வருதுங்களா? ஓகே, இப்போது இதை வந்து நீங்கள் ஈக்குவலாக பிடிச்சிக்கிறீங்க. சரிங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பின் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. இதில் உங்களுக்கு ஸ்லீவில் ப்ராப்ளமே வராது. சரிங்களா? இங்கேருந்து எப்போவுமே ஃப்ரீயாகவே வாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் சரிங்களா. இங்கெல்லாம் நீங்கள் நார்மலாகவே குத்துறீங்க ஓகேங்களா. மெயினாக நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஓகேங்களா, இந்த ஸ்டார்டிங் மேல் பக்கத்தில் போர்ஷனில் தான் உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி தான் நீங்கள் போடணும் சரிங்களா. கொஞ்சம் இழுத்து வச்சு நீங்கள் போடுவீங்க ஓகேங்களா, இந்த மாதிரி இப்படி ஓகேங்களா. ஸோ இது இந்த மாதிரி இந்த இடத்துல டெஃபினட்டாக இழுத்து வச்சு லூஸாக போடக்கூடாது, இங்கே ஸ்ட்ரெச் ஆகி தான் நீங்கள் போடுவீங்க ஓகேங்களா. இந்த மாதிரி ஈக்குவலாக வரணும், இப்படி பின்னு பண்ணிவிடுங்க. இதுவும் பின் பண்ணிடுங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஸ்லீவ் ரொம்பவே ஃபினிஷிங் 100% கரெக்டாக வரும் சரிங்களா. இந்த மாதிரி வச்சு இப்போ இன்னொரு சைடில் நான் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலி நான் உங்களுக்கு மார்க் பண்ணது வேறு கிளாத்தில் மார்க் பண்ணேன், இது வேறு ப்ளவுஸ் பீஸு. ஏன்னா நான் அது வந்து டிஃப்ரெண்ட் 2 ஷேட்ஸ் உள்ள ப்ளவுஸ் பீஸ் கட் பண்ணியிருந்தேன் நான். ஸோ அதுக்காகவே நான் வந்து இந்த நார்மலான ஒரே கலரில் இருக்கட்டும்னு சொல்லி இது வேறு ப்ளவுஸ் பீட் எடுத்தேன். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஹேண்டான மார்க்கிங் இல்லை, நான் 1/2 இன்ச்சில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். நான் உங்களுக்கு அதில் காட்டினேன் நான் எப்படி மார்க்கிங் பண்ணணும். ஸோ நீங்கள் அதில் மார்க்கிங் இருந்தது இல்லை இல்லைன்னு மட்டும் நீங்கள் குழம்பிடாதீங்க, இது வேறு பீஸ் சரிங்களா. ஏன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் இந்த பீஸ் கட் பண்ணும்போது சொன்னேன் 2 ஷேட்ஸ் உள்ள இருக்குது பாருங்கள். ஏன்னா இது ஜஸ்ட் கட்டிங்காக தான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி சரிங்களா. இங்கே பாருங்கள், இந்த பின்ஸை ஸ்டிச் பண்ணும்போது ரிமூவ் பண்ணிவிடுங்க சரிங்களா. இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது பின்ஸ் கொடுத்துறதும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஸ்டிச்சிங் போடுறதும் ஈஸியாக இருக்கும். பின்ஸ் மேலே ஸ்டிச் போட்டுறாதீங்க, அந்த நீடில் உடஞ்சிடும் சரிங்களா. ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தட். வேணும்னா நீங்கள் ஃபுல் போர்ஷனும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பின் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ 2வது மெத்தட் பாருங்கள். ஓகேங்களா, மெதுவாக வச்சுக்கின்னு நீங்கள் ஓகே, இது கரெக்டாக இதில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் சரிங்களா. இதை தான் நீங்கள் இழுக்கணுமே தவிர இதை இழுக்கக்கூடாது ஓகே. இங்கே பாருங்கள், இங்கேனா நான் இழுக்கலை, இந்த ஒரு போர்ஷன்ஸில் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி தைச்சதுனால இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட் சரிங்களா. இது ஒரு மெத்தடு. 2வது சைடு இன்னொரு மெத்தடு காட்டுறேன் பாருங்கள். இப்போது இது ஃப்ரண்ட்டு, இது பேக். இப்போ 2வது சைடு எப்படி போடுறேன்னு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு ஓகே, ஓகேங்களா. இங்கேருந்து நார்மலாக தான் ஸ்டிச் பண்ணினே வருவீங்க ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், இது கரெக்டாக இந்த இடத்துல வச்சு பார்த்துருங்க, இது கரெக்டாக வந்துடணும் சரிங்களா. இந்த இடத்துல பிடிச்சிக்கிங்க, இந்த ஸ்ட்ரெச்சு கரெக்டாக இழுத்து பிடிச்சி வாங்க, இந்த துணியை இழுத்துக்குங்க சரிங்களா. இங்கேருந்து ஸ்ட்ரெச் ஆகணும் ஓகே. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து பிடிச்சி ரெண்டுமே ஈக்குவல் பார்ட்ஸாக நீங்கள் வைக்கணும் சரிங்களா. இங்கே பாருங்கள் ஓகே. ஸ்லீவ் இதுவும் இதுவும் ஒரே லெவலில் வச்சுருக்கேன் பாருங்கள் ஓகே. ஸ்டிச் ஆக கரெக்டாக அதே லெவலில் வருது பாருங்கள், இங்கே கரெக்டாக ஈக்குவலில் வந்துடுது ஓகேங்களா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சுருக்குமே வராது, இப்படி பாருங்கள் ஓகேங்களா. இப்படி வச்சு திரும்பவும் இந்த பெண்டு தூக்குங்க, ஏன்னா இது கர்வாக வருது ஓகே. திரும்பவும் இந்த போர்ஷன்லேருந்து இந்த போர்ஷன் நீங்கள் இழுத்து பிடிச்சி ஸ்டிச் பண்ணணும் ஓகே. ஓகேங்களா, இப்போ இதுக்கு பிறகு நார்மலான ஸ்டிச்சிங் வரும் இங்கே பாருங்கள் ரெண்டும் ஒரே ஈக்குவலில் வந்துடுதா. இந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணவே கூடாது, புரியுங்களா? இது ரெண்டும் ஒரே ஈக்குவலில் முடிச்சிடணும். ஏன்னா ரெண்டுமே அப்போ தான் லெவலாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் இதுவும் இதுவும் ஒரே லெவலில் சேர்ந்து பாருங்கள். ஹேண்டும் சரி மேலே இந்த ஸ்லீவும் பாடியும் ஒரே லெவலில் சேர்ந்துருக்கான்னு செக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இதுவும் இதுவும் ஒரே இடத்துல சேர்ந்து நம்ம ஈக்குவலாக முடிச்சிடணும். சரிங்களா? அவ்வளோதான். ஓகேங்களா? கரெக்டாக அரேஞ்சில் நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுது. இப்போ மெயினாக பாருங்கள் எப்படி நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள் ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணிடுதோம் இல்லையா, இது ரெண்டு ஸ்லீவும் ஒன்றா பிடிச்சிக்கிங்க. ஓகே, ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்லீவை நம்ம அப்படியே பிடிச்சி ஸ்டிச் பண்ணுறது தான். சரிங்களா? இப்படி வச்சு ஓகேங்களா. சப்போஸ் நீங்கள் மார்க் பண்ணாது இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி வச்சு இங்கே பாருங்கள் 6 இன்ச்சில் தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி 6 இன்ச்சில் மார்க் பண்ணிடுறீங்க, அங்கே பிடிச்சி ரவுண்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு இதை பாருங்கள், இதை வந்து முக்கியமாக பட்டியாண்டை நம்ம மெஷர் பண்ண போகிறோம். சரிங்களா? இது வந்து ஊக்கு சைடு இந்த பக்கம், அதனால் ஃபுல்லாக வச்சுட்டு இங்கேருந்து நம்ம 7.25 எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுவோம். ஓகே, ஸோ அங்கேருந்து இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுடலாம். ஓகேங்களா? இங்கெல்லாம் இருக்குது, ஸோ இங்கே தான் இல்லை, ஸோ இங்கே லைன் கொடுத்துட்றோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சிக்குங்க. ஏற்கனவே நம்ம இங்கே மார்க்கிங் போட்டிருக்கோம் பாருங்கள், பேக் சைட் பாடி. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஒன்றா பிடிச்சி இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. ஓகே, இது எப்போவுமே மேல் பக்கமாக இருக்கணும் இந்த போர்ஷன். சரிங்களா? ரெண்டு பக்கமாக பார்த்துக்குங்க, கரெக்டாக அது மேலே ஸ்டிச்சஸ் அப்படியே வரணும். இது ரெண்டு பாயிண்ட்டோட ஒன்றா இருக்காவும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே லைனில் ஏற்கனவே நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போது இந்த பக்கம் எடுங்க, இந்த பக்கம் திருப்பி போடுங்க. சரிங்களா? இந்த இருக்க பாருங்கள், ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி பிடிச்சி ஓகே, அதே மாதிரி மேலே பக்கமாக போர்ஷன் தூக்கி விட்டுடுங்க. இங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இப்போது இதில் வந்து இது ஆப்போசிட் சைடு, ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. சரிங்களா? இங்கேருந்து தான் நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கேருந்து 7.25 மார்க் பண்ணுவோம். ஓகே, இது ஏற்கனவே மார்க்கிங் கொடுத்துருக்கு, பட்டியில் மட்டும்தான் நம்ம மார்க்கிங் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள் இப்படி இழுத்து பிடிச்சி ரெண்டும் ஒன்றா ஈக்குவலாக வைங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட் ஒரே ஸ்டிச்சாக போடுங்க. ஓகேங்களா? எவ்வளோதான். ஸோ உங்கள் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுது. இப்போ இது கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோன்னா நல்லா பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் ஸ்கேல் எடுத்துட்றேன். இப்போது இங்கே பாருங்கள், இதை எப்படி நம்ம நீட் ஃபினிஷிங்காக நம்ம பண்ணுறது கரெக்டாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவாங்கன்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டோம். ஓகே, நான் மார்க் பண்ண இடத்துலையே ஸ்டிச்சும் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இது 6 இன்ச்சு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட்டு முடிஞ்சிடுது. சரிங்களா? இப்போது அடுத்தது ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே. சரிங்களா? இங்கேருந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கு இல்லையா, அதை மார்க் பண்ணி பாருங்கள். அவங்களோட ஆர்ம் ஹோல் வந்து 7.5 கரெக்டுங்களா? ஸோ ஆஃப்டர் ஸ்டிச்சிங் அவங்களுக்கு எப்போவுமே 8ல் வந்து நிற்கணும். ஏன்னா 1/2 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சு போட்டிருக்கோம், ஸோ 8ன்னு இருக்கணும். இங்கே பாருங்கள் 8 கரெக்டாக இருக்குது அவங்களுக்கு. So, we will stitch correct. We will marking. So, we will stitch the stitching correct. So, we will correct the arm hole. So, we add after stitching. So, we will extra 8 வந்து நிக்கணும் 1/2 இன்ச் தள்ளி சரிங்களா சோ இது உங்களுக்கு ஃப்ரீனஸ்க்கு போடும் 1/2 இன்ச் 7.5 + 1/2 இன்ச் சரிங்களா இப்போ அடுத்து பாருங்க இது எப்பவுமே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் சரிங்களா அது எப்படி பாப்போம்னா இப்போ 8 ன்றது 1/2 இன்ச் அதிகம் ஓகே மேக்ஸिमम 8 வரைக்கும் போடலாம் அது 7.5 ல இருந்து 7.75 வெச்சுக்குங்க இல்ல 8 னோ வெச்சுக்கலாம் சரிங்களா ஒண்ணு ப்ராப்ளம் இல்ல இப்போ எப்படி லைன் போடணும்னு பாருங்க இது இப்படி பிடிக்கணும் சரிங்களா இப்படி பிடிச்சி இந்த ஸ்கேலை வச்சு காட்றேன் பாருங்க எப்பவுமே இது பாருங்க ஸ்டிட்ச் போட்டது எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வருது பாருங்க இந்த மாதிரி பெண்டிங் வந்தா இது நம்ம போட்ட ஸ்டிட்ச் சரியில்லைன்னு அர்த்தம் சரிங்களா சோ அது என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி வெச்சிக்கிங்க இது இது ஜாயின் பண்ணுங்க சரிங்களா இங்க பாருங்க இதுதான் இங்க பாருங்க இப்படி இழுத்து பிடிச்சிக்கிங்க ஓகேங்களா நம்மளது இது கரெக்ட் நம்ம கீழ மெஷர் பண்ண 7.75 இது பண்ணிட்டோம் ஸ்டிட்ச் மேலேயும் பண்ணிட்டோம் சோ இதுவும் தான் நம்ம கணக்குல வெச்சுக்கினு இப்படி துணி இழுத்து பிடிச்சிக்கினு இப்படி வைக்கணும் சரிங்களா அப்ப இங்க பாருங்க இந்த மைல்ட் அண்ட் டிஃபரன்ஸ் பெண்டிங் வருது பாருங்க இத ஸ்ட்ரைட் லைன் போடுங்க இப்படி இருக்கணும் சரிங்களா சோ இங்க வந்து 8 தான் வரணும் இல்ல சரிங்களா 7.75 வந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீனஸ் தாராளமா இருக்கும் நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க சரிங்களா அதுக்காக தான் இங்க 1/2 இன்ச்ல ஸ்டிட்ச் போடுங்கன்னு சொன்னது ரீசன் ஆம் ஹோலாண்ட இப்படி வெச்சு நீங்க போடிங்கனா உங்களுக்கு இது ஸ்ட்ரைட்டா இருந்தாலே உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த சுருக்கம்லாம் வராது மெயினா சரிங்களா நீங்க இங்க மெஷர் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு உட்றணும் அது மாதிரி தப்பு சரிங்களா இப்படி பிடிச்சி இது ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டா லைன் போட்டு பாருங்க நீங்க எடுத்துக்கிறது கரெக்ட்டான இதுதான் ஸ்ட்ரைட்டானது சரிங்களா இது லைட்டா பெண்டிங் வருது இது வராது இதுதான் நம்ம இப்போ எடுத்துக்க லைன் தான் கரெக்ட்டானது ஒரே நேர் கோடா நம்ம ஸ்டிட்ச் போடணும் இந்த மாதிரி வைங்க ஓகே ஓகேங்களா இந்த மாதிரி போடும்போது இங்க பாருங்க இதுக்கும் வேரியேஷன் இருக்கும் பெண்டிங் ஆயி போடுது நீங்க இந்த போடிங்கனா இது ஃபினிஷிங் கரெக்ட் சரிங்களா கோணலா இருக்க கூடாது கோணலா இருந்தாலே அந்த ப்ளவுஸ் ஒரு மாதிரியான ஷேப்ல இருக்கும் சரிங்களா இப்போ இத செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்டது கரெக்ட்டா இல்லையான்னு ஓகே இது 6 இன்ச்சஸ் கரெக்ட்டா தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஆர்ம் ஹோல் செக் பண்ணிடலாம் இங்க பாருங்க காட்றேன் இங்க வந்து வைக்கிறேன் இங்க பாருங்க அதே 8 இன்ச்ல தான் வரும் சரிங்களா இங்க பாருங்க இதுதான் ஷோல்டர் மேல ஓகே 8 இன்ச்ல வருதுங்களா இப்போ இத செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம போட்றக்க ஸ்டிட்ச் கரெக்ட்டா இல்லையா பாருங்க இதுக்கு எப்பவுமே இது பாத்துருங்க சரிங்களா அப்படியே ஸ்டிட்ச் பண்ணி கொடுத்துறாதீங்க இங்க செக் பண்ணுங்க இந்த வேஸ்ட் ஹேண்ட வைங்க இது இழுத்து பிடிங்க ஓகே இப்படி வெச்சி இங்க பாருங்க எவ்வளவு பெண்டிங்ஸ் இருக்கு சோ இந்த மாதிரி இருக்கும்போது இது ஃபினிஷிங் கரெக்ட்டா வராது சரிங்களா இது கொஞ்சம் இழுத்துக்குங்க ஓகே அந்த லைட்டான 1 பாயிண்டட் ப்ராப்ளம் இருக்கு ஏனா இங்க பாருங்க நான் மார்க் பண்ணதுனா கரெக்ட்டா இருக்கலாம் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் இது கொஞ்சம் ஷேப்ஸ் மாறும் சரிங்களா இது வந்து நான் முன்னாலே 1 இன்ச் பிடிச்சது மார்க் பண்ணிருந்தே பாருங்க சீம் அலவன்ஸ் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் விட டவுன் சொல்லி ஆனா அது கொஞ்சம் டிஃபரன்சஸ் வரும் சோ இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க இப்படி பிடிச்சி நீங்க ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் பண்ணீங்கனா உங்களுக்கு ஸ்ட்ரைட் மார்க்கிங் வந்தாலே உங்க ப்ளவுஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் நான் காட்றேன் பாருங்க இப்போ அதே போல இதுல இன்னொரு விஷயம் நான் காட்றேன் பாருங்க இது இந்த மாதிரி நீங்க மார்க்கிங் பண்ணிட்டு நீங்க வேணனா இங்க ஓகேங்களா அதாவது ஓகே இது கட் பண்றது ஆஃப்டர் 1 இன்ச் நம்ம விட்டு கட் பண்ணோம் இல்லையா சோ அந்த ஒரு லைன் இது இத இன்னொரு மெத்தடும் காட்றேன் பாருங்க இப்போ இங்க பாருங்க இன்னொரு விஷயம் காட்றேன் வேணா நீங்க இது ஸ்ட்ரைட்டா ஸ்டிட்ச் போட்டுடுங்க இல்லையா இது ஒரு மெத்தட் ஓகேங்களா இங்க வந்து நீங்கள் வந்து வெளியே ஓவர்லாக் கொடுத்து அடிச்சுக்கோங்க, இல்லை நீங்களா கூட அடிச்சுக்கலாம். சப்போஸ் ஓவர்லாக் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா இந்த எட்ஜில் ஸ்டிச்சு போடலாம். சரிங்களா, அதாவது இங்கே பாருங்கள், அதாவது 1 inch டிஃப்ரென்ஸ் சொன்னது இது கட் பண்ணி எடுத்தது. இப்போ என்ன இதில் ஒரு இது விஷயம்னா, இப்போ நம்ம இதை பேக்கில் மார்க்கிங் பண்ணிட்டோம். ஓகேங்களா, உங்களுக்கு சொன்ன மாதிரி 1 inch நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம், கட் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன மாரி பண்ணுற பாருங்கள், இந்த சீமே அதாவது இந்த அதை ஓவர்லாக்கே அடிக்காமல் நம்ம இந்த நீட் ஃபினிஷிங் எப்படி பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்கள். இதே ப்ளவுஸை அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டில் திருப்பி போடுங்க. சரிங்களா, இப்போது நம்ம மார்க்கிங் பண்ணி ஈக்குவலில் கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஸோ நம்ம அப்படியே வச்சு இந்த சைடில் ஈக்குவல் மார்க்கிங்கில் அப்படியே ஸ்டிச் போடுவீங்க. சரிங்களா, ஏன்னா நம்ம மெஷர் பண்ணி எல்லாம் கட் பண்ணிட்டோம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போட்டாலும். இங்கே பாரு, ஓகேங்களா, எல்லாமே ஈக்குவல் பார்ட்ஸை அப்படி வச்சு நம்ம தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி இது இன்னமும் பார்க்குறது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிச்சிங். இதை பாருங்கள், ஓகேங்களா, ஸோ இது இப்படி தைச்சிட்டு ஓகேங்களா, இது ரைட் பக்கமாக ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடுவோம், ஏன்னா ராங் சைடு நம்ம மெஷர் பண்ணிட்டோம். இதுக்கு பிறகு நீங்கள் இது இப்படி பண்ணி இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஓவர்லாக் ப்ராப்ளம் இருக்காது. சரிங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ண வச்சு அதே இடத்துல பிடிச்சி இதை பாருங்கள், இந்த மாதிரி அடிக்கும் போது ஓகேங்களா, இந்த எஜ்ஜும் அந்த எஜ்ஜும் பிடிச்சிக்குவோம். இது கரெக்டாக நம்ம எல்லாமே நல்லா கரெக்டாக இழுத்து விட்டுருங்க, ஏன்னா ஃபோல்டிங்ஸ் வந்துட்டு போதிங்க. ஓகே, அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பண்ணும் போது உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி நீட் ஃபினிஷிங்காக வருது பாருங்கள். ஓகே, உங்களுக்கு ஓவர்லாக்கும் அடிக்க தேவையில்லை, இது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா, இதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ அடிக்கணும்னு நினைக்கிறீங்களே எக்ஸ்ட்ரா எடு விடுங்க. இது நீங்கள் எவ்வளோ வேணுமே 1.5 inch விட்டுடலாம். 1.5 inch விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு 1.5 inch விட்டிங்கன்னா 1/4 inch நீங்கள் ரைட் சைடு அடிப்பீங்க. அப்படி திரும்பும் போது ஆப்போசிட்டில் திரும்பும் போது ஒரு 1/4 inch போயிடும், 1/2 inch அதிலே போயிடும். 1 inch உங்களுக்கு இங்கே நிற்கும், சரியாக இருக்கும். சரிங்களா, இப்போ நான் எடுத்தது 1 inch எடுத்தேன், ஸோ அதனால் 1/2 inch போயிடுச்சு, 1/4 inch. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் 1/4 inch அடிக்கிறோம், திரும்பவும் ஆப்போசிட்டில் திருப்போம், அது ஒரு 1/4 inch போயிடும். ஸோ 1/2 inch போயிடுறதுனால இங்கே பேலன்ஸ் 1/2 inch நிற்குது. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போடணுன்னா ஒரு 1/2 inch நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி பார்க்கும் போதும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஒரு கொடுக்கும் போதும் கஸ்டமருக்கு நீட்னஸாக இருக்கும். சரிங்களா, நம்மளே ஸ்டிச் பண்ணி போடுறோன்னாக்கோ அது இதை பாருங்கள், இப்போ இது எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஃபோல்டிங்ஸ் எப்படி இருக்குது. இது நம்ம வச்சு ஓகே நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு எப்போவுமே இந்த மார்க்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, ஓகேங்களா, இது எவ்வளோ தான் நம்ம கொடுத்தாலும் அந்த ஒரு ஃபினிஷிங்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற மாதிரி இது இருக்காது. ஓகேங்களா, இது ஓவர்லாக் பண்ண மாதிரி தெரியும். ஓகே, ஓவர்லாக் பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை, ஆனால் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நம்ம இப்படி பார்க்குற மாதிரி இருக்காது. சரிங்களா, இது பார்க்குறதுக்கே ஒரு நீட்னஸ் இருக்குது பாருங்கள். இதில் நீங்களே கம்பேரிசன் பாருங்கள், இங்கே பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது திருப்பி வச்சு பார்க்கலாம். இது நம்மளோட இங்கே பாருங்கள், ஸ்லீவ் ஆண்டையும் கரெக்டான மெஷர் நம்ம 1/2 inch அதை மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணனால அந்த ஆம் ஹோல்லாம் பாருங்கள் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். சரிங்களா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து முடியும். நீங்கள் எல்லாமே இதில் மார்க்கிங் பண்ணிவிட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், இப்போ புது வியூவர்ஸ் பார்க்குறவங்க அவங்களுக்கு எப்படி நான் மார்க் பண்ணேன்னு தெரிய வரணும். ஸோ அது பிரகாரம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் இதுமாதிரி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு தப்பாக ஆகிறதுக்கு சான்சஸே இல்லை. சரிங்களா, இங்கே பாருங்கள். ஓகேங்களா, இப்போ இது நம்ம just மார்க் பண்ணி பார்த்துடலாம் நம்மளுது கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு சரிங்களா ஃபர்ஸ்ட் நான் பேக் பார்ட்டை மெஷர் பண்ணி பார்க்கறேன் இங்க பாருங்க இங்க இருந்து இந்த மாதிரி வெச்சி ஓகேங்களா இந்த பக்கம் காட்றேன் இது வாட்டமா இல்ல சோ நான் உங்களுக்கு வாயில சொல்லிட்டேன் நானே எவ்வளவு வருதுன்னு இங்க 20 inches கிட்ட வருது ஓகேங்களா ஓகே தெரியுதுங்களா 19 and half கிட்ட வருது ஓகே 19 and half எப்பவுமே பேக் பார்ட்ட ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வெச்சு தான் நீங்க அளக்குவீங்க அதுக்கு பிறகு இந்த பக்கம் வாங்க ஓகேங்களா அந்த 19 and half ல இருந்து இதுதான் மெஷரிங் பண்ற மெயினா இதுதான் ப்ரொசீஜர் சரிங்களா நீங்க front தனி back தனின்னு பண்ண கூடாது full ஒரு சர்க்கிளா வரணும் இங்க 19 and half ல இருந்து இந்த பக்கம் வெச்சு பார்க்கறோம் 28 and half ஓகேங்களா இப்போ இந்த 28 and half ல இருந்து இங்க விட்டுடுவீங்க சரிங்களா இந்த மாதிரி வெச்சிட்டு இங்க பாருங்க ஓகேங்களா கரெக்ட்டா நமக்கு 38 கிட்ட வருது just ஒரு பாயிண்ட் தான் கம்மி அது பாயிண்ட் எதுக்கு கம்மினா நான் பேக்ல உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் பண்ணி காட்டல சரிங்களா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இல்ல மத்தபடி இல்லனா நமக்கு அது அந்த மைல்டான டிஃபரன்ஸ்ல காட்டிருக்காது கரெக்ட்டா நமக்கு அந்த 38 வந்திருக்கும் இங்க பாருங்க இந்த மெஷரிங் கொஞ்சம் கிளியரா காட்டிறேன் உங்களுக்கு இங்க பாருங்க 19.3 வந்து அந்த 4 இன்ச் நான் ஸ்ட்ரெச் பண்ணாதனால தெரியல 19.3 வந்துச்சு இப்போ 3/4 வந்து பாருங்க ஓகேங்களா 20 க்கு 4 இன்ச் கம்மி அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கரெக்ட்டா அந்த 38 உங்களுக்கு கரெக்ட்டா வந்து சேரும் சரிங்களா இங்க பாருங்க எப்பவுமே ফুল சர்க்கிளா வாங்க சரிங்களா பாதி front பாதி back னு நீங்க டோட்டல் பண்ணாதீங்க சரிங்களா இங்க 3/4 இன்ச் முடிஞ்சது அதே 3/4 ல இருந்து இங்க போங்க 28.3 சரிங்களா 3/4 இன்ச் அடுத்து இந்த பக்கம் அதே வாங்க அந்த 3/4 இன்ச் ஆட் பண்ணி இங்க பாருங்க 28.3 ல இருந்து இங்க வைக்கும்போது உங்களுக்கு இங்க பாருங்க கரெக்ட்டா 38 வருது தெரியுதுங்களா இங்க காட்ற பாருங்க தெரியுதுங்களா ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு சோ இந்த 38 தான் அவங்களோட chest size நம்ம மார்க் பண்ணுது சரிங்களா இது கரெக்ட்டா வந்தது இப்போ waist பார்க்கலாம் ஓகேங்களா waistல இத விட்டுடுங்க இங்க இருந்து மார்க் பண்ணுவோம் சரிங்களா இங்க பாருங்க கரெக்ட்டா உங்களுக்கு எப்படி வேணுமே அதே மாதிரி கடச்சிருக்கு 31.5 கரெக்ட்டா அதே மார்க்கிங்கோட வந்திருக்கு 31.5 சரிங்களா சோ நம்மளோட இந்த மெஷர்மென்ட் கரெக்ட் இப்போ நெக்குக்கு பைப்பிங் கொடுத்துறலாம் சரிங்களா அது எப்படின்னு காட்றேன் இப்போ இந்த பைப்பிங்க்கு என்ன பண்றேன்னா இத ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன் இல்லையா இது வந்து just ஒரு ஃபோல்டிங் பண்ணிடுங்க இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி இங்க வெச்சிட்டு ஓகே 4 இன்ச்ல 1/4 இன்ச்ல நம்ம ஸ்டிட்ச் போடணும் சரிங்களா கரெக்ட்டா 1/4 இன்ச்ல நான் ஸ்டிட்ச் போடுவேன் ஓகேங்களா இப்போ பாருங்க இது 4 இன்ச்ல நான் கொடுத்துட்டேன் இப்போ இது எப்படி நெக்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்றேன்னு பாருங்க இந்த ஃபோல்டிங் கொடுத்திருக்கேன் இல்லையா இத வந்து கரெக்ட்டா இந்த 4 இன்ச்ல நம்ம இப்போ மடிக்க போறோம் சரிங்களா இப்படி மடிச்சி இந்த சைடுல நம்ம போட்டு கரெக்டாக இந்த 4 இன்ச்சு தெரிகிற மாதிரி நம்ம விட போகிறோம். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்டிச்சு வந்து இது மேலே போடுவேன், கீழே இல்லை மேலே. சரிங்களா? இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளே இருக்கிறது மேல் பக்கமாக தூக்கி இருக்கணும். சரிங்களா? கீழே பக்கமாக பண்ணிடாதீங்க. இந்த மேலே பக்கம்தான் இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. சரியா? இப்போ பாருங்கள், இங்கே 4 இன்ச்சில் நான் ஃபுல்லாக ஸ்டிச் போட்டேன். சரிங்களா? இப்போது இந்த பக்கம் திருப்பி பாருங்கள். இந்த ஸ்டிச்சு போட்ட பிறகு இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த கிளாத்துங்களை நீங்கள் கட் பண்ணிடணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? நல்லா எட்ஜில் கட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இது ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ண போகிறீங்க இப்போது. சரிங்களா? இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையாக கட் பண்ணுங்கள். கிளாத் எங்கன்னா கட் பண்ணிட்டு போகிறீங்க. சரிங்களா? ஸ்லோவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் எடுத்திங்கனாலும் பரவாயில்ல, சின்னதாக மட்டும் ஆகாமல் பார்த்துக்குங்க. சரிங்களா? அட்லீஸ்ட் நீங்கள் 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க இந்த பட்டிக்கு. அதுக்கு பிறகு கூட நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட்டான பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குறைச்சி 1 இன்ச்சு போதும்னு சொல்லி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா வெளியே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இப்படி கட் பண்ணிட்ட பிறகு இது இருக்குது பாருங்கள், இந்த 4 இன்ச்சை பைப்பிங் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ. இது மேலே நான் எதுக்கு ஸ்டிச் போட வச்சேன்னா, இது நீங்கள் வேணும்னா பிறகு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் த்ரெட் ரிமூவர் வச்சு. சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு பேருக்கு தான் போட்டிருக்கு இது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் இப்படி ஒரு மடக்கு மடக்கி இந்த மாதிரி எட்ஜில் விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த பக்கம் ஸ்டிச்சு விழும் கரெக்டாக. அந்த பைப்பிங் மாதிரி ஃபினிஷிங் தேர்றதுக்கு நீட்டாக இருக்கும். சரிங்களா? இப்படி பிடிச்சி கரெக்டாக நீங்கள் இந்த மடிப்பு இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டிச்சு அந்த இடத்துல பக்கம் மேலே போட்டுற போகிறீங்க, அந்த ஸ்டிச்சு ரிமூவ் பண்ண முடியாது போயிடும். சரிங்களா? கரெக்டாக இந்த ஜாயினிங் ஆன இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த எட்ஜில் போட்டுன்னு வரணும். சரிங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள் இப்போ எப்படி அந்த பைப்பிங் பாருங்கள், நல்லா அழகாக ஃபினிஷிங் எவ்வளோ மெலிசாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கனாலே போதும். வேணும்னா நீங்கள் அந்த நான் ஃப்ரண்ட்டில் போட்டு பாருங்கள், அந்த இப்போ வந்து அந்த த்ரெட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஸ்டிச்சில் உங்களுக்கு நீட்னஸாக தெரியும். சரிங்களா? அது ஒரு ரஃப் இதுவாக தான் போட்டோம். ஏன்னா அது போடாமல் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆளுங்க நான் இப்போ நாங்களாம் ஒரே மடிப்பில் மடிச்சிடுவோம். சரிங்களா? பிகினர்ஸ்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டிங்கன்னா 4 இன்ச்சில், அதுக்கு பிறகு இது மடித்து நீங்கள் தைக்கும் போது இந்த ஸ்டிச்சை நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ அந்த பைப்பிங்கும் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், நல்லா மெலிசா. சரிங்களா? அதே மாதிரி இப்போது இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு பைப்பிங் மாதிரி கொடுத்தேன். இது வந்து சில பேர் கொஞ்சம் திக்காகவும் போடுவாங்க, அது அவங்கவுங்க இஷ்ட பிரகாரம் நீங்கள் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு ஃபினிஷிங் பார்க்கலாம். இப்போ இதனால் என்னென்னா இப்படி வச்சு பார்க்கும்போது பாருங்கள், உள்ளேயும் நம்ம அந்த மடித்து வச்சுருந்தோம் நல்லா நீட்னஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வச்சு தைக்கும் போது ஈஸியாக இருக்கும். சில பேர் அந்த எம்மிங் மாதிரி கொடுப்பாங்க, அப்படியும் கொடுக்கலாம். சரிங்களா? சில பேர் அதுமாரி லைக் பண்ணுவாங்க, எங்களுக்கு ஸ்டிச்சஸ் வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஓ, பைப்பிங் இப்படி கொடுத்து தைக்கும் போது இது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ இது காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் இல்லை, ஸோ வச்சு காட்ட முடியலனால. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டு பார்ட். ஓகேங்களா? இந்த பைப்பிங் எல்லாம் கரெக்டாக. இப்போ நான் சொன்னது ரீசன் என்னென்னா, கீழேருந்து வச்சுக்கின்னு வாங்கன்னு சொன்னது ரீசனு இந்த. நீங்கள் வந்து கொஞ்சம் கூட இப்படி பிகினர்ஸ்க்கு மோஸ்ட்லி இந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் மேலேருந்து வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இது நிறைய தடவை இருக்குது, இந்த நெக் ஆண்டு இந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாகும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறது கீழேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுவாங்க சொல்லி. ஏன்னா மேலேருந்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா இது இப்படி ஸ்ட்ரெச் ஆகிக்குன்னு வந்துடுது, புரியுதுங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னா இது கீழே வரும்போது இங்கே லூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது நம்ம இது நிறைய ஃபால்ட் ஆயிருக்கு, அதுமாரி எனக்கு நிறைய கஸ்டமர் கூட ஸ்டார்டிங்கில், சரிங்களா? ஸோ இது எனக்கே புரியல இது ஏன் ஆச்சுன்னு சொல்லி. அது பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது நம்ம இங்கேருந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணி இழுத்துனே வரும்போது இப்படி இழுத்துன்னு வரும்போது நம்மளுக்கு அது பெருசாகிடும், இங்கே லூஸ் ஆகிடும். அது பிறகு இங்கே ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். சப்போஸ் அப்படி ஆகிடுது கஸ்டமர் சொன்னாங்கன்னா இங்கே லூஸாக கொடுக்குதுன்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இங்கே ஒரு பேக் சைடில் நீங்கள் க்ராஸாக, சரிங்களா, இந்த பக்கத்து வாட்டத்தில் நீங்கள் ஒரு க்ராஸாக இந்த மாதிரி இந்த வாட்டத்தில், சரிங்களா, டாட்டை பிடிச்சிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போது உங்களுக்கு வேறு எதுவுமே பிரிச்சிடாதீங்க, இது பிரித்து கட் பண்ணிலாம் ஸ்டிச் பண்ண வேண்டாம். இங்கே க்ராஸாக ஒரு ஸ்டிச் பிடிச்சா போதும், உங்களுக்கு இது கரெக்டாக இந்த இடத்துல இது மறைச்ச மாதிரியே ஆகும். அதாவது இந்த மாதிரி, ஓகேங்களா, இப்படி டாட் பிடிச்சி போகும்போது இது ஒரு டாட்டும் பிடித்த மாதிரி தெரியும். மோஸ்ட்லி உள்ள பக்கம் க்ளோஸ் ஆகிடும், தெரியாது, ஓகேங்களா, சேரீ போட்டு க்ளோஸ் ஆகிற நேரம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மெயினாக பிகினர்ஸுங்க கீழேருந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் இழுத்து இப்படி மேலே பக்கமாக போர்ஷன் இழுத்துன்னு வரும்போது அது உங்களுக்கு நெக்கு அவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகாது, கரெக்டாக நிற்கும், சரிங்களா? ஸோ இதுதான் மெயின் ரீசன். நான் உங்களுக்கு இந்த சில டவுட்ஸில் கிளியர் பண்ணுறதுக்காகவே இந்த ஸ்டிச்சிங் காட்டினேன். நான் மெயினாக என்னோடய ஃபோக்கஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கு, பிரின்ஸ் கட்டு, கட்டோரி, ஸோ அந்த மாதிரி போல இருந்தோம். ஸோ ஸ்டிச்சஸ்லேயும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஆகிடுது. கட் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடுறாங்க, ஆனால் ஸ்டிச்சிங்கில் என்ன ஆகிடுதுன்னா சரியாக ஸ்டிச் பண்ணாததுனால அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை, இது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வரதில்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன் நான், நீங்கள் எப்படிலாம் நீங்கள் எங்கெங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த பட்டியும் இதில் பாருங்கள் எப்படி ஃபினிஷிங் கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள், இது பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்னஸாக இல்லை, சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது பாருங்கள், இது நீட்னஸாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே உள்ள ஃபினிஷிங் நல்லா இருக்குது, சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன் நான் இது எப்படி போடுதுன்னு உங்களுக்கு காட்டுது. நீங்கள் 100% செக் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வெளியே டெய்லர்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கனாலே இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ்னால் இப்படி தான் மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க, சரிங்களா? இது பார்க்குறதுக்கும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஓகேங்களா? இது நான் இதுவும் கவனமாக பார்த்துங்க, இந்தமாரி மடித்து வச்சு தான் தைக்கணும், சரிங்களா? மடிப்பு வந்து உங்களோட இடுப்பு பக்கமாக தான் இது திருப்பி இருக்கணும். இது நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெஷர் பண்ணணும், ஈஸியாக இருக்கும். இது கட் பண்ணிடாதீங்க, சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு நான் இந்த இதுவும் சொல்லியிருக்கேன் நான், இதுவும் பார்க்குறதுக்கு வித்தவுட் சீம் எப்படி ஸ்டிச் பண்ணணும், மெயினாக இது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரீசன். பிகினர்ஸ்கிட்ட ஓவர்லாக்கெல்லாம் நீங்கள் வெளியே போக தேவையில்லை, உங்களுக்கு நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களை டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த ஒரு இது மட்டும் தான் உங்களுக்கு நான் ஸ்டிச்சிங்னு காட்டுறது. மேற்கொண்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சில பேருக்கு டவுட்ஸ் கேட்டிருக்காங்க, அது நான் உங்களுக்கு எப்படி என்ன இதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன், சரிங்களா? இது வந்து மெயினாக வந்து ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா, புரிஞ்சுக்க. ஸோ என்னோடய நியூ வியூவர்ஸ்ங்களுக்கு நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் போய் பாருங்கள், உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைக்கும் கண்டினியூஸாக. ஸோ அதில் வந்து நான் பேட்டர்ன் ஷீட்டை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கிளாத்தில் எப்படி கட் பண்ணணும்னு காட்டியிருப்பேன், சரிங்களா? ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அது பார்த்துட்டு அது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ.